அப்படியே ஒரு சின்ன கதை, அந்த கதையினுடைய புதிய உண்டான விடையை நீங்க தான் சொல்ல போறீங்க. ரெடியா? தமிழ்ச்செல்வியும் கலைச்செல்வியும். தமிழ்ச்செல்வியா? கலைச்செல்வியும். சரி. அன்று திங்கட்கிழமை, இன்று என்ன கிழமை? திங்கட்கிழமை. அன்று திங்கட்கிழமை வழக்கம் போல் தாமதமாக எழுந்து கொட்டாவி விட்டார். எப்படி கொட்டாவி விட்டு வீட்டினரின் கட்டாயத்தால் குளிக்கும் முடித்து உலகின் சுவையை உணராமல் வாய் வழி வயிற்றுக்குள் தள்ளி வெள்ளிக்கிழமை வைத்த பையை அப்படியே தூக்கி தோளில் விட்டு பள்ளி பேருந்துக்குள் நுழைந்து பள்ளிக்கு வந்து நல்ல வகுப்புக்குள் நுழைந்தார்கள். ஆறாம் வகுப்பு ஆ பிரிவுக்குள் நுழைந்த குழந்தைகளுக்கு ஓர் ஆச்சரியம் காத்திருந்தது. ஓர் ஆச்சரியம் காத்திருந்தது. அங்கே ஒரு பெண் குழந்தை உட்கார்ந்திருந்தார். என்ன குழந்தை? சரி. புதியதாக சேர்ந்திருந்தார். அவள் அந்த வகுப்பில் உள்ள புதிய குழந்தைகளை பார்த்து நல்ல சிரித்தார். எப்படி சிரித்தார்? நல்ல சிரித்தார். சரி. எல்லோரும் அவரவர்களின் இடத்தில் பள்ளி பைகளை வைத்துவிட்டு அவளை சுற்றி உட்கார்ந்தார்கள். அவளை சுற்றி உட்கார்ந்தார். புதுசா சேர்ந்திருக்கியா? புதுசா சேர்ந்திருக்க. உன் பெயர் என்ன? இதற்கு முன்னாடி நீ எங்க படிச்ச? எங்க தங்கி இருக்க? உங்கள் எல்லா வினாக்களுக்கும் விடை சொல்கிறேன். சரியா? என்றபடி தன் பள்ளி பையை திறந்தால் குறிப்பேட்டை எடுத்தால் குறிப்பேட்டை ஏனாவை திறந்தால் நான் முதல் முதலாக என் பெயரை சொல்கிறேன் என்றபடி குறிப்பேட்டில் கீழ்வரும் வாக்கியத்தை அருமையாக எழுதினாள். அது என்ன வாக்கியம்? எல்லோரும் வியப்போது அவள் என்ன எழுதுகிறாள் என்பதையே அவளோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். பெயரை சொல்கிறேன் என்பவள் ஒரு வாக்கியத்தை அல்லவா எழுதுகிறாள். ஒரு வாக்கியமே பெயராக இருக்குமோ? ஒரு வாக்கியமே பெயராக இருக்குமோ? இவளுக்கு என்ன ஆயிற்று என்று நினைத்தார்கள். தங்கம் உரியல் அமிழ்ந்தது. என்ன வார்த்தை வாக்கியம்? தங்கம் உரியல் அமிழ்ந்தது. தங்கம் உரியல் அமிழ்ந்தது. இந்த வாக்கியத்தில் என் பெயர் மறைந்திருக்கிறது. முடிந்தால் கண்டுபிடிக்க பார்ப்போம் என்று அவர்களை நோக்கி அழகான புன்சிரிப்பை ஒன்றை குதித்தார். அவள் சிரித்த போது கண்ணத்தில் விழுந்த குழி அவளின் அழகை மேலும் கூட்டியது. ஆகா ஆகா, இவள் ஒரு குடும்பக்காரி, அதுவும் புத்திசாலியான குடும்பக்காரி என்று எல்லோரும் மனதிற்குள் நிற்கிறார்கள். கைகளில் முகத்தை தாங்கியபடி சில பேர், தலையை சுரிந்தபடி சில பேர், கண்களை மூடியபடி சில பேர். சரியா? சில பேர் கண்ணத்தை தட்டியபடி தட்டியபடி சில பேர். என எல்லோரும் அந்த வாக்கியத்தையே பார்த்தார்கள். பல முறை படித்தார்கள், முன்னுத்தார்கள். தங்கம் பூமியில் அமிழ்ந்தது என்ற வாக்கியத்தில் மறைந்திருக்கும் ஒரு பெயர், அது பெண் குழந்தையின் பெயர். அது என்ன? அது என்ன? தங்கம். அமிழ்ந்த அது பெண் குழந்தையின் பெயரா? அதில் மறைந்திருக்கிறது. எழுத்துக்களை போட்டு சொல்லுங்கள். ஒவ்வொரு இடத்தால் நீங்க எந்த எந்த இடத்த எதோட நினைச்சா ஒரு பேர் கிடைக்கும்போது நீங்க தான் கெஸ் பண்ணுங்க. தனுஷ், என்ன சொன்னீங்க? தமிழ் செல்வி. என்னடா குட்டி? தமிழ் செல்வி. தமிழ் செல்வி. அந்த செல்விங்கிறதுல இருக்க அந்த எழுத்துக்கள் இருக்கா குட்டி? தமிழ் இருக்கா, செல்வி இருக்கான்னு பாருங்க. தங்கம் உமியில் அமிழ்ந்தது, அதுல செல்விங்கிறது இருக்கா, தமிழ்ங்கிறது இருக்குதா பாத்துக்கோங்க. நான் வேற யார் சொல்றீங்க? எழுந்து சொல்லுங்க குட்டி. என்ன குட்டி இருக்கு? அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க எல்லாம். சூப்பர் சூப்பர். நம்ம தனுஷ்க்கு கிளாப் பண்ணுங்க. தனுஷ்க்கு கிளாப் பண்ணுங்க. குட் குட். தமிழ்ங்கிற எழுத்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அதற்குண்டான எழுத்துன்னு அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. சரியா? ஆ, போங்க. எங்க இருக்கு? போடு போடுங்க அடியில். குட், வெரி குட். வெரி குட், சூப்பர்.
ஆ இல் எங்க இருக்கு? ஆ வெரி குட், வெரி குட், கிளாப் பண்ணுங்க. குட்டி, இந்த எழுத்துக்கள் மறைந்திருக்கிற இடத்திற்கு ஒரு சின்ன குறிப்பு இருக்குது, எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக யார் சொல்கிறீங்க பார்க்கலாம். ஆ மோகரீஸ், ஆ சொல்லு. சூப்பர்டா, சூப்பர்டா, கிளாப் 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 கிளாப், அருமை அருமை, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூடா குட்டி.